வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் பொன்ராம் இயக்கத்துல சிவகார்த்திகேயன், சூரி இவங்களாம் நடிச்சு வெளியிட போற ரஜினி முருகன் படத்தோட டீசர் நேற்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி ஒரு சின்ன விமர்சனம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இயக்குனர் பொன்ராம், சிவகார்த்திகேயன், சூரி இவங்கெல்லாம் வந்து முன்னாடி சேர்ந்து நடித்த படம் தான் வந்து வருத்தப்படாத வாலிப சங்கம். இந்த படம் சிவகார்த்திகேயன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை உண்டாக்குன படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்த படம் இந்த வருத்தப்படாத வாலிப சங்கம். இவங்க மூணு பேரோட கூட்டணியில் இப்போ மறுபடியும் இணைஞ்சு உருவாகின படம் தான் வந்து ரஜினி முருகன். இந்த படத்தோட டீசர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் பார்க்குறப்ப சேம் வருத்தப்படாத வாலிப சங்கம் அந்த படத்தோட கான்செப்டில் கமர்சியலாக மக்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு காமெடி கடந்த ஒரு கதையை கதைன்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த படத்தில் ஒரு கதை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் சேம் டீம் தான் அப்படியே வந்து இணைஞ்சிருக்காங்க. இமான் எல்லாரும் வந்து சேம் அதே டீம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அதில் சத்யராஜ் நடிச்சிருப்பார், இதில் சமுத்திரக்கணியும் நம்ம ராஜ்கிரண் ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருக்காங்க. அதில் நடிகை வந்து ஸ்ரீ திவ்யா நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து புது நடிகை ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க. அதே சேம் டீம்னால மோஸ்ட்லி அதே வருத்தப்படாத வாலிப சங்கம் பார்ட் டூ மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசர் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. இதில் வந்து என்ன ஒரு பெரிய வந்து மக்கள் விரும்புகிற மாதிரி இருக்குது அந்த டீசர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய வந்து ஒரு வித்தியாசமாக எதுவும் வந்து அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. அதே சேம் மசாலா கான்செப்டை தான் யூஸ் பண்ணி அவங்களோட வார்த்தை விளையாட்டு அந்த காமெடி வந்து சிவகார்த்திகேயனுக்கு பழமை வந்து அவரோட காமெடி தான், அதை கொஞ்சம் தூக்கலாக காமிச்சு இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்கிற மாதிரி வந்து தெரியுது. பார்க்குறப்ப கொஞ்சம் ஆக்ஷன் இதில் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீசரில் வந்து நம்ம ராஜ்கிரணும் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபைட் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. இது பார்க்குறப்ப எனக்கு ஜில்லா படத்தில் நம்ம விஜயும் மோகன்ராணும் சேர்ந்து வந்து கையை இப்படி பிடிச்சிட்டு வந்து ஃபைட் பண்ணுற அந்த ஒரு சீன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த டீசரில் நம்ம பார்க்குறப்ப கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மக்களை கவர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரஜினி சாரோட வந்து இது முத்து படத்தோட அந்த இது போட்டிருக்கிறது தான். மற்றபடி பெரிய வித்தியாசம் வந்து அவரை முந்தைய படமான காக்கி சட்டை படத்தில் டீசராக இருக்கட்டும் அதோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் அந்த வித்தியாசம் காமிச்ச அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து காமிக்கலன்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் நம்ம வருத்தப்படாத வாலிப சங்க படத்தில் வந்து ஒரு பாட்டை வச்சு பயங்கர ஹிட் ஆச்சு ஊதா கலர் ரிப்பன். அதே மாதிரி இந்த படத்தில் என்னம்மா இப்படி பண்ணலைங்கம்மா அந்த பாட்டு வந்து மக்கள் அளவில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அது ரீச் ஆகியிருக்கு. இந்த பாட்டுவோட ஒரு பெரிய ஒரு இது வந்து படத்துலேயே வந்து கண்டிப்பாக வந்து தெரியும்னு எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து கதையை எதிர்பார்க்காம இந்த படத்துக்கும் ஒரு சிவகார்த்திகேயன் படம் போய் உட்காந்து குடும்பத்தோடு பார்த்து சிரித்து வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். தெரியல படம் வந்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கவும், மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையத்தினர்கள் சேர்க்கவும். நன்றி, வணக்கம்.